வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க பேர் துளசிமணி, வயசு 32 ஆகுது. அம்மா இல்லை, அம்மா 20 வருஷத்துக்கு முன்னால் மஞ்சக்காமாலையால் இறந்துட்டாங்க. அப்பா மட்டும்தான், அப்பா தான் இவங்களுக்கு எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க நல்ல வேலைக்கு போய் நல்லா நடந்துகிட்டு இருந்துருக்கிறாங்க. பஞ்சுமில் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருந்துருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் திடீர்னு நடக்க முடியாமல் போயிடுச்சான். அதுலேருந்து இப்படி ஆகிட்டாங்க. ஆளுமே வந்து ரொம்ப உள்ளமாக தான் இருக்கிறாங்க, குருவி மாதிரி தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்பா தான் இவங்களை எல்லாமே பார்த்துக்கிறாங்க. இவங்களை பார்க்கறதுக்காகவே அப்பா லோக்கலில் உள்ள வேலைகளுக்கு மட்டும்தான் போகிறாங்க. எவ்ரி மந்த்ஸ் பீரியட்ஸ் ஆகுறாங்க, அதை கூட அப்பா தான் பார்த்துக்கிறாங்க. ஒரு அப்பாவுக்கு இது ரொம்ப கொடுமையான விஷயம். இது பாத்ரூம் கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து எல்லா வேலைகளுமே, A to Z எல்லாமே வந்துட்டு அவங்க அப்பா தான் பார்த்துக்கிறாங்க. இவங்க இப்படி தான் நடந்து போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஜட்டிக்கா மணி கேளம் போயிட்டு இருந்தது, இருந்த மாதிரி இருந்து இப்படி ஆயிடுச்சு. திடீர்னு இப்படி ஆனது? திடீர்னு ஆகிப்போச்சு. கண் ஆப்ரேஷன் பண்ணும் கோயம்புத்தூர்லேயே. சரிங்க. அப்புறம் அங்கே போயிட்டு வந்தது அவ்வளோதானுங்க, அவளே உட்காந்துட்டாங்க அப்படியே. அம்மா இல்லை, அம்மா இறந்துருச்சு. அவங்க எப்போ இருந்தாங்க? ஒரு 5 வருஷம் இருக்கு. 5 வருஷம் இருக்கும். இப்போ இவங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்? இவங்களுக்கு 32 வயசு ஆச்சு. 32 வயசு. ஆமாம். நீங்கள் தான் பார்த்துட்டு? நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். அம்மா கிடையாது, இவர் தான் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. இதான் இவங்களோட வீடு. சமையல்லாம் அடுப்பில் சமைச்சு? சமையல் அடுப்பில் தான். விறகு அடுப்பு தான். விறகு அடுப்பில் அந்த சைடு அடுப்பு வச்சுருக்குறாங்க, ஆனால் சமைச்சிக்கிறாங்க. மற்றபடி எல்லா விஷயத்தையும் எல்லாம் வேலைக்கு போகணும், நான் போயிட்டு வந்து எல்லாமே செய்யணும். நீங்கள் தான் செய்யணும். இவங்க இப்படியே உட்காந்த இடத்துல தான் உட்காந்துருப்பாங்க. ஆமாங்க. இப்படி ஆமாங்க, இப்படி எழுந்திரிச்சு நடக்கவே முடியாது. முடியாது. ஆமாங்க. கட்டி கொடுக்கல நினச்சவங்க, நல்லா வாழணும்னு நினச்சவங்க, ரொம்ப பிரியம் இருந்ததுங்க. இப்போ திடீரெனு இப்படி ஆகிப்போச்சுங்க. கண்டிப்பாக நல்ல நடந்துட்டு இருந்தவங்க தானே? ஆமாம். வேலைக்கு கம்பெனிக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அவர் சொல்கிறாரு பாருங்க, அது உண்மை. கட்டி கொடுத்து புள்ள வாழ்கிறத நல்லபடியாக பார்க்கணும்னு நினச்சேன், இப்படி ஆகும்னு நினைக்கலன்னு. அது அம்மா இருந்திருந்தா தெரியாது. தெரியாது, தெரிவிக்காது. அம்மா இருந்தால் தெரிவிக்காது. தெரிவிக்காது. அது கஷ்டம். உண்மையிலே இவரோட நிலைமை புரியுது. நடந்துட்டு இருக்க ஒரு பொண்ணுனா பரவாயில்ல. நடக்கிறது எல்லா விஷயமும் இவங்க தான் வந்துட்டு பார்க்கணும். சாப்பாடெல்லாம் அவங்களே சாப்பிட்டுப்பாங்களா? சாப்பாடெல்லாம் அவங்க சாப்பிட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். ஆமாங்க. இவங்க வந்து போட்டு கொடுக்கணும். அப்படிங்களா? கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. எல்லாமே போட்டு வச்சுட்டு போயிடுவாங்களாம். வேற யாருமே கிடையாது. கிடையாது. இவங்க மட்டும்தான், அப்பாவும் பொண்ணு தான் இந்த வீட்டில் இருக்கிறாங்க. வியாபாரத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க, கூலி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அப்பா மட்டும் வச்சுதான் பார்த்து தனியா பாத்துட்டு இருக்காங்க. நல்லா நடந்துட்டு வேலைக்கு போயிட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டு கம்பெனி. டாக்டர்கிட்ட போய் ஏதாவது பாத்தீங்களா என்னைக்கு? டாக்டர்ல வந்து கோயம்புத்தூர் டாக்டர் கொண்டு போனோம். தர்மஸ்பதி. சரி. இங்க ஈரோடு என்னதான் என்ன எதுனால? நரம்பல் வந்து பாதிச்சு, இந்த முதுகெலும்பு இருக்குது இல்லைங்களா, அந்த நரம்பல் வந்து பாதிப்பு. பாதிப்புன்ட்டாங்க. காது கேட்கறது? சகோதரிக்கு காதும் கேட்க மாட்டேக்கு. இப்படியே தான் உட்காந்துருக்குறாங்க. இப்படியே தான், இப்படியே தான், இப்படியே தான். எதுனாலும் வந்துட்டு இவர் தூக்கிட்டு கொண்டு போய் விடுறாரு. அப்புறமா ரெஸ்ட் ரூம்க்கு எல்லாத்தையுமே இவர் தான் தூக்கிட்டு கொண்டு போய் விடுறாரு. காலையிலே சாப்பாடுலாம் கொடுத்துட்டு போயிருவீங்க? கொடுத்துட்டு போயிருங்க. ஆமாங்க. சாப்பாடு எல்லாம் காலையில் கொடுத்துட்டு அப்போ அப்படி இங்கே வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு எடுத்து சாப்பிட்டு சாப்பிட்டுங்க. ஆமாங்க. அப்புறம் வேலைக்கு போயிட்டு வந்து நம்ம எல்லாம் ரெடி பண்ணி சாயங்காலம் நீங்கள் தான் சமைக்கிறீங்க. ரொம்ப கஷ்டம். வந்து வேலைக்கு போயிட்டு வந்து இவ சமைச்சு அது ஒரு பெண் குழந்தைய பார்த்துட்டு. ஆங்க. இதெல்லாம் செலவாகி போச்சு. இப்போ கம்மனு எதே இருக்கு, கூலி வேலைக்கு போயிட்டு போயிட்டு இருக்கு. போயிட்டு வேலை செஞ்சு வந்து சாப்பாடு இப்படி ஆகி போட்டு வச்சிருக்கிறோம். வேலைக்கு போக சாப்பிட சாப்பாடுங்க. ஆமாங்க. இப்போ கிடைக்கிற வேலைக்கு தான் போகிறாங்க. சில நாள் இவங்களுக்கு அடிக்கடி உரம் சரியில்லாமல் இருந்து அதனால கூட வந்து பார்த்துக்கிற மாதிரி காலை இல்லைங்க. அதனால நான் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே தான் காலை நீட்டியே தான் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம். எழுந்திரிக்கலாம் முடியுது. எழுந்திரிக்கலாம் முடியல. அப்படியே தான் அதே இருந்த இடத்துலையே இருக்கிறாங்க. ஆமாங்க. அவ்வளோதான் பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சகோதரிக்கு. அப்பாவும் பொண்ணும் தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை. கொஞ்சம் இதாகி போச்சுங்க. அதனால வேலைக்கு போனாலும் பிள்ளையினால ஒரு ரொம்பவுமே கஷ்டப்பட்டுங்க பிள்ளையை காப்பாற்றிட்டு இருக்குதுங்க. வேலைக்கு போனாலும் இவங்களோட நினைப்பாவே நினைப்பா தான் இருக்குதுங்க. என்ன வேண்டது சாப்பாடுக்கு, என்ன வேண்டது, என்ன வேண்டது, இவங்களோட நினப்பில் தான் இருக்குதுங்க. அது உண்மை. ஏன்னா யாராவது இருந்தால் கூட தெரியாது. தெரிவிக்கிறதுங்க. ஆமாம். பக்கத்தில் எத்தனை நாளைக்கு பார்த்துப்பாங்க? யாரும் பார்க்கலையே. அவங்க சாப்பாடு வச்சுட்டு போயிடுவாரோ? சாப்பிட்டுச்சா என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு அதே நினப்பாக இருக்குமா? காலையில் 9 மணிக்கு போனாங்கன்னா 6 மணிக்கு தான் வர மாதிரி. ஆமாங்க. வந்து அதுக்கப்புறம் அடுப்பில் தான் சமைக்கிறாங்க. இதான் நினச்சிக்கோங்களேன், இந்த உட்காந்துருக்காங்க அந்த வரண்டா, அப்புறம் இந்த வீடு, அவ்வளோதான். அந்த சைடு வந்து பாத்திரம்லாம் வச்சுருக்குறாங்க. அடுப்பில் தான் சமைக்கிறாங்க. வந்து வேறு அடுப்பில் சமைக்கிறாங்க. சரி சரி.
சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இவங்க கஷ்டம்தான் அது உண்மையிலேயே. அது ரொம்ப மஞ்சக்காமலைங்க, மஞ்சக்காமலை ரொம்ப ஜாஸ்தி போச்சு, நிறைய பக்கம் கூட்டிட்டு போனோம். அப்படிங்களா? அது ஆரம்பத்திலேயே நீங்கள் பார்க்கலையா? தெரிவிக்கல, தெரிவிக்கலையும் கொஞ்சம் நம்மன்னா கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க, அதனால தெரிவிக்கலைங்க. ரத்தம் குறைய குறைய ஏச்சா காமலை ஆச்சு. நாங்கள் எதை எதுவும் பண்ணுங்க, சரி ஹாஸ்பத்திரிக்கு ஓய்வு கூட்டிட்டு போனோங்க, ஆப்கோலும் கூட நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுங்க, ஈரோடு கூட்டிகிட்டு போனோங்க ஹாஸ்பிட்டலுங்க, அப்புறம் நாட்டு வைத்தியம் பார்த்தோங்க, ஒன்றும் கலந்த பாலும் கூட வாங்கி கொடுத்தோங்க. அப்படிங்களா? காப்பாற்ற முடியல, காப்பாற்ற முடியலங்க. ஆமாங்க ஐயா, ஃபேன் கூட இல்லை, ஃபேன் இல்லைங்கம்மா, ஃபேன் இந்த கட்டில், அப்புறம் இந்த டிவி, இந்த பக்கத்தில் ரெண்டு குடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆ, அவ்வளோதான். ஓ, நாலஞ்சு பாத்திரம், ஃபேன் கூட இல்லை, ஃபேன் இல்லைங்க, ஃபேன் இல்லை. ஒரு வெயில் டைமுக்குலாம் ரொம்ப வெயில் டைம் பந்தல் இப்படி வெளியே உட்காந்து வாசலில் உட்காந்து பந்தல் இருக்கும், வாசலில் வாசலில் உட்காந்துக்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உதவிங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக இவங்களுக்கு உங்கள் உதவி கொடுங்க. ஏன்னா அவர் வந்து வியாபாரம் பண்ணி தன்னோட பொண்ணை பக்கத்தில் அடிக்கடி வந்து பார்த்துக்கிற மாதிரியும் நினைக்கிறாங்க. வியாபாரத்துக்கு போயிட்டு ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு பொண்ணை வந்து பார்த்துப்பீங்க, அப்புறம் சாயங்காலம் போல் ஒரு ரவுண்ட்ஸ் போவீங்க. இல்லைன்னு வீட்டில் சமைச்சி சாப்பிடணும், பிள்ளைக்கு நல்லபடியாக சாப்பாடு கொடுத்து. இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆரோக்கியமான ஃபுட்டு தேவை, சத்து இல்லை, சத்து இல்லைங்க, சத்து இல்லை. அதனாலதான் பாருங்களேன், ரொம்ப அவங்க குச்சி மாதிரி இருக்கிறாங்க. ஒரு 3000 ரூபா கட்டிங்க, மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு அவங்க 10 நாள் வந்தாங்க, இங்கே ஒரு 48 நாள் சாப்பிட்டாங்க நாட்டு மருந்து. நல்லா இருந்துச்சா? அதனால பணம் போனதான் மிச்சம். அப்படிங்களா? மாத்திரையெல்லாம் வாங்கி கொடுக்காதுங்க, ஆரோக்கியமா மாத்திரைங்க. அது ஒரு உள்ள வருஷங்க, ஒரு வேலைக்கு ஒரு நாளைக்கு யார் சொல்லி மாத்திரை வாங்கி கொடுத்தீங்க? இங்கே நம்பியூரில் ஒருத்தர் வந்து டாக்டர் இருக்கிறாங்க நாட்டு வைத்தியம். அப்படி அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, இனிமேல் வாங்கி கொடுக்காதீங்க, ஆரோக்கியமாக சமைச்சு கொடுங்க. சரி, சத்து இல்லை, அவங்க ரொம்ப குச்சி மாதிரி இருக்காங்க. போட்டா பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட ஆச்சரியப்பட்டு அப்படிங்களா? இருந்தாங்க, நல்லா இருந்தவங்க தான் இன்னைக்கு இப்படி ஆகிட்டாங்க. இது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இவங்களோட ஃபோட்டோ எப்படி இருந்திருக்காங்க பாருங்களேன்.